ஒருவர் இந்துவாக இருக்கலாம், இஸ்லாமியராக இருக்கலாம், கிறித்துவராக இருக்கலாம், ஆனால் மதம் என்பது அவருடைய அடிப்படை உரிமை, மத வழிபாடு என்பது அவருடைய பிறப்புரிமை. ஆனால் மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்துவது, மதவெறியை உருவாக்குவது, மத மோதலை உருவாக்குவது, அதன் அடிப்படையில் அரசியல் ஆதாயம் தேடி நினைத்தால் மக்களை கூட்டணி ஏற்காது. நாடு முழுவதும் காவி கூட்டத்தினுடைய கொட்டத்தை ஒடுக்குவோம் ஒடுக்குவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக கடமைப்பட்டிருக்கிறேன். நாளை தமிழ்நாடு முழுவதும், நாடு முழுவதும் இடதுசாரி கட்சிகளும் மக்களுடைய கூட்டணி சார்ந்த கட்சிகளும் தமிழகத்திலே மாவட்ட தலைநகரங்களில் அந்த காவி கூட்டத்தினுடைய மதிவை எதிர்த்து ஒரு மகத்தான ஆர்ப்பாட்டத்தை நடத்திருக்க வருகிற போது மக்கள் கூட்டணி சார்பாக மத மோதல் கூடாது, மதவெறி கூடாது, மதச்சார்பினும் என்ற மகத்தான முழக்கத்தை முன்வைத்து மக்களை சந்தித்து வருகிறோம். நேரு பலகத்தில் படித்து வருகிறார், என்ன சொல்ல தெரியுமா? உன்னுடைய மகளை நீ சுட்டுக் கொண்டிருக்க வேண்டும். நான் எச் ராஜா மட்டுமல்ல, அந்த ஆர்எஸ்எஸ் காவி கூட்டத்துக்கு சொல்ல விரும்புகிறேன், தேசபக்திக்கு இந்த ஆர்எஸ்எஸ் காவி கூட்டம் எங்களுக்கு சச்சிவையை தர வேண்டிய அவசியம் கிடையாது. காந்திஜி படுகொலை செய்த கோசேக்கள் எங்களுக்கு சச்சிவையை கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுக்கு தெரியாத